third checking, checking shear failure of single eye or rod end. Tau kandupidikkanum idhukku formula vandu tau is equal to p divided by d2 minus d1 into t. So p namakke theriyum 120,000 divided by d2. d2 nama pona step la kandupidichirukom. So vandu 110 nu solli kuduthirukanga minus d1. d1 vandu 55 into t. So t வந்து நமக்கு 68.75 வந்துச்சு. 68.75 இதோட கால்குலேஷன் அப்படியே இதுக்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா இதே ஃபார்முலா தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வரும். நான் வேண்டாம் மறுபடியும் கால்குலேஷன் பண்ணி காமிக்கிறேன். 120,000 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் 110 மைனஸ் 55 ப்ராக்கெட் க்ளோஸ் into 68.75 bracket close equal to 31.73. இது வந்திருக்கு 31.73. so 31.73 இது வந்து induced shear stress. நமக்கு allowable shear stress எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். so allowable shear stress நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 40 வந்திருக்கு. ஸோ 40 விட 31 கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக செக்கிங் க்ரஷிங் ஃபெயிலியர் ஆஃப் சிங்கிள் ஐ ஆர் ராடன். ஸோ சிங்கிள் ஐ ஆர் ராடன் வந்து க்ரஷிங் ஃபெயிலியரில் உடையாமல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை டி ஒன் இன்டு டி. இதுதான் ஃபார்முலா. பியோட வேல்யூ நமக்கு தெரியும், 120,000 டிவைடட் பை டி ஒன் இன்டு டி. டி ஒன் வந்து 55, டி வந்து 68.5. ஸோ இதோட கால்குலேஷன் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 120,000 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் 55 இன்ட்டு 68.75 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 31.73 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து க்ரஷிங் ஃபெயிலியர் இன்டியூஸ் ஆகிருக்கிறது. அலோவபுள் க்ரஷிங் ஃபெயிலியர் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அலோவபுள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து 80 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 80 விட கம்மியாக தான் இருக்குது, 31 தான் வருது. அதனால் டிசைன் இஸ் சேஃப், டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. அடுத்ததான் வந்து செக்கிங் டென்ஷன் ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க்குடன். ஃபோர்க்குடன் வந்து டென்ஷன் ஃபெயிலியரில் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். இதுக்கு ஃபார்முலா சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை டி டூ மைனஸ் டி ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு டி ஒன். இதான் ஃபார்முலா. ஸோ பியோட வேல்யூ வந்து 120,000 டிவைடட் பை டி டூ வந்து 110 வந்தது. இங்கே பார்த்தோம் டி டூ வந்து 110, டி ஒன் வந்து 55, டி ஒன் வந்து இங்கே 55 இன்ட்டு டூ இன்ட்டு டி ஒன், டூ இன்ட்டு டி ஒன். ஸோ டி ஒன்னோட வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டி ஒன்னோட வேல்யூ 41.25, 41.25 வந்திருக்கு. இப்போ இதோட சொல்யூஷன் 120,000 டிவைடட் பை டபுள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க 110 மைனஸ் 55 ப்ராக்கெட் க்ளோஸ் இன்ட்டு டூ இன்ட்டு 41.25 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 26.44 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ 26.44 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நமக்கு வந்து இன்டியூஸ் ஆகிருக்கிறது இது. அலோவபுள் சிக்மா டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இல்லைனா எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அலோவபுள் டென்சில் ஸ்ட்ரெஸ் 55 சொல்லி கொடுத்துருக்காங்க, 55 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். இதை விட கம்மியாக தான் இருக்குது, அதனால் டிசைன் இஸ் சேஃப். ஸோ அடுத்தது 6வது செக்கிங், ஃபோர்க்குடு எண்ட் வந்து ஷியர் ஃபெயிலியரில் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து பி டிவைடட் பை டி டூ மைனஸ் டி ஒன் இன்ட்டு டி டி ஒன். போன ஃபார்முலா அப்படியே இங்கே இருக்கும். ஸோ இங்கே யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் வந்து இங்கேயும் வருது. ஷியர் ஸ்ட்ரெஸ்
T1 नमक एव्वलो वंदुच्चु अप्पडिना T1 वंदु 41.25 இதோட கால்குலேட்டட் வேல்யூ இதே தான் வரும். ஏன்னா சேம் ஃபார்முலா தானே. இதோட வேல்யூ வந்து 26.44 வந்துச்சு. அப்போ இங்கேயும் அதே தான் வரும், 26.44. வேண்டா கால்குலேஷன் பண்ணி பார்த்துங்க. ஸோ நமக்கு ஷேர் ஸ்ட்ரெஸ் அலோபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அலோபல் ஷேர் ஸ்ட்ரெஸ் வந்து 40 கொடுத்துருக்காங்க. ஸோ அலோபல் ஷேர் ஸ்ட்ரெஸ்க்கு ப்ராக்கெட் போடுவோம், 40 Nm/mm². 40 விட கம்மியாக தான் இருக்குது, அதனால் டிசைன் இஸ் சேஃப். கடைசி செக்கிங், செக்கிங் க்ரஷிங் ஃபெயிலியர் ஆஃப் ஃபோர்க் டென், சிக்மா சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா வந்து P × D1 × T2 × T1, இதான் ஃபார்முலா. ஸோ பி வந்து 120,000 டிவைடட் பை D1 வந்து 55 வந்துச்சு, × T1 வந்து 41.25 = 120,000 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் 55 × 2 × 41.25 ப்ராக்கெட் க்ளோஸ் = 26.44 Nm/mm². ஸோ இதில் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அலோபிள் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அலோபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 80. எண்பதை விட கம்மியாக இருக்குது, அதனால் டிசைன் இஸ் சேஃப். தேங்க்யூ.